வெல்கம் டு டிவெல் டைனி ஸ்டெப். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கன் அப்படியே டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த டிங் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இது ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃபேம், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காயின் ரிலேட்டடான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த காயினை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த காயின் பார்த்தாவே ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா வாயில் போட்டுக்குவாங்க முடியும். இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த காயின் முழுங்குது, இன்னும் ஸ்டாப் ஆகலை. இதுக்கான ஒரு பர்மனண்ட் சொல்யூஷன்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சம் காயின் போட்டுட்டேன். அப்புறம் மேலே வந்து கொஞ்சம் டாய்ஸ் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாப்பா வந்துட்டு இந்த காயினை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமேக்கா நம்ம டேரெக்டாக காயின் கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்றதும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து நம்ம இல்லாதப்ப எங்கே காயின் பார்த்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தான் இந்த ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டி நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக கொடுத்துட்ருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இது வந்து இன்றைக்கி வந்த பழக்கம் இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து அந்த காயின் அப்படின்னாவே அவங்களுக்கு தெரியாது. அது தெரியாத வயசுலேருந்தே நாங்கள் இது கொடுத்ததால இப்போ அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோ. இப்போ லக்ஷ்மண உள்ள விளையாடிட்டு இருக்காங்க, இது எடுத்துட்டு போகலாம். அவங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்றது நீங்களே பாருங்க. லக்ஷ்மண கம்ப்ளே அவங்க வந்து அந்த காயினை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா கை காட்டுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு உண்டியல் இருக்கு, அதனால அவங்க கை காட்டுறாங்க. என்ன வேணும்? கையில் என்ன வச்சிருக்கீங்க? வாட் இஸ் திஸ்? உண்டியலா? சரிங்க, உண்டியல் எடுத்துறேன். அது வந்துட்டு இந்த ரெண்டு உண்டியலுக்கான ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஒன்று வந்து மர உண்டியல் எடுத்திருக்கேன், இன்னொன்று இரும்பு உண்டியல் எடுத்திருக்கேன். இப்போ அவங்க வந்து மர உண்டியலில் அந்த காயின் போடுறப்ப அந்த சவுண்டை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு இதில் போட்டோன்னே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சவுண்டு கேட்குது. இதில் போட்டோன்னே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சவுண்டு கேட்குறதால அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட். மணி பேங்க்கில் வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயுமே ஒரே மாதிரி கொடுக்காம இது மாதிரி கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு வந்து இப்பதே சேவிங் பண்ற அந்த தாட்டும் நம்ம சொல்லி கொடுத்துறோம். இன்னொன்னு வந்து காசு பார்த்தோன்னா வாயில போட்டுக்க கூடாதுங்கிற அந்த தாட்டும் நமக்கு இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. இப்ப அவங்க என்ன பண்றான்னு பாக்கலாம். வாங்க. உண்டியல் செப்படிங்க. உண்டியல் சிதம் பிடிங்க. உண்டியல் பாருங்க, எல்லாமே கொட்டி காசு எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு இப்போ ஒன்று ஒன்று அதில் போடுறாங்க. அச்சோ, சரி போடுங்க போடுங்க இப்போ போடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அந்த காயினை வந்து அதுக்குள்ள போடுவாங்க. போட்டாச்சு, அவ்வளவுதான், ஃபினிஷ். ஏ, வெரி குட். பாப்பா வந்துட்டு சேவிங் பண்ணதால பாப்பாக்கு எல்லாருமே கிளாப்பிங் கொடுக்கலாம். லக்ஷ்மண டன்னா, எல்லா காசும் போட்டீங்களா? அவ்வளவுதானா? வேற எங்கேயுமே காயின் இல்லையா? ஓகே, எட்டி பாக்குறாங்க பாருங்க, காசு எங்காவது இருக்கான்னு பாக்குறாங்க. காசு எங்கேயும் இல்ல. சரி லக்ஷ்மணா, கொடுங்க, வச்சிடலாம். கொடுங்க வச்சிடலாம். ரெடி, 1 2 3 கேட்ச். வெரி குட், 1 2 3 கேட்ச். சரி, இது வச்சிட்டுமா அம்மா? வச்சிட்டுங்களா? ஓகே, பாய் பாய், see you soon. மறுபடியும் எப்போ அவங்க காசு பார்க்குறாங்களோ அப்போதான் இந்த உண்டியில் எடுப்போம். லக்ஷ்மி எடுத்துட்டு இங்கே வைங்க. கம் கம், உண்டியல் இங்க வைங்க. எடுத்துடுவாங்க. ஐயோ, எடுத்துடுவாங்க. என்னாச்சு? சவுண்ட் கேக்குறது நல்லா அப்சர்வ் பண்றாங்க பாருங்க. லக்ஷ்மா, வாட் இஸ் திஸ்?
என்னது இது? என்னது இது? வண்டு. வாவ், சூப்பர். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். என்னடா பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும். இப்ப அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க குழந்தை. ஸோ அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக நம்ம வந்து சாக்லேட் கொடுக்கணும், ஏதாவது ஸ்வீட் கொடுக்கணும் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த கமரை கட்டி இந்த மாதிரி கல்ல பருப்பி எள்ளு உருண்டை அப்படி தான் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். இப்போ அவங்க அந்த பண்ண அந்த ஆக்டிவிட்டிக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுக்கணும் நம்ம. அப்போதான் அவங்களுக்கு எப்போ ஒரு விஷயம் பண்றப்பையும் அவங்க ஹாப்பியா பண்ணுவாங்க. அதேமாதிரி அவங்களுக்கு அதுக்கான பாராட்டு கிடைக்கிறப்ப இன்னும் என்கரேஜா அந்த விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்ப நம்ம அவங்கள வந்து என்கரேஜ் பண்ற டைம் வாங்க. அப்போட்டே புச்சிக்கோ நம்ம பெட்டுக்கு ஆப்போசிட்ல இல்ல நம்ம கண்ணு முழிக்கிற அந்த அந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மணி பேங்க் இருக்கிறப்போ நமக்குள்ளேயே அந்த பாசிட்டிவ் தாட், நம்ம வந்து ஏதாவது ஒரு சேவிங் பண்ணணும், அன்வான்டா செலவு பண்ணக்கூடாது, செலவை குறைச்சிட்டு எப்படி சேவிங் பண்ணலான்றது நமக்கே தோண ஆரம்பிக்கும். இன்னொன்னு வந்து நான் வந்து கேர்ள் சைல்டு வச்சிருக்கிறதால ஏதாவது ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கறத பேசிக் அந்த தாட்டும் எனக்கு வரும். நீங்களும் இந்த மாதிரி நீங்களும் எங்களை மாதிரி பேரண்டா இருந்தீங்க அப்படின்னா கேர்ள் பேபி பாய் பேபி அப்படிலாம் கிடையாது, நம்ம பேபிக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கறது அவங்க சம்பாதிக்கிறது இல்லாம நம்மளால அவங்களுக்கு விட்டுட்டு போக வேண்டிய சில விஷயங்கள் இருக்குங்களே, அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம மணியை வந்து நம்ம கண்டிப்பா சேவ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒரு ஹாப்பி பேரண்டா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த நம்ம கொடுத்துட்டு போகுவோம். முடிஞ்ச அளவுக்கு மரக்கன்று வைக்கிறது இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். நீங்களும் வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்துலயே செடி, வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து இடம்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன மரம் வைங்க. சேவிங் எப்படியோ அதே மாதிரி நமக்கு இந்த இந்த நமக்கு கொடுத்துட்டு போன முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு சில விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு நம்ம காப்பாத்துவோம். வாட்டர் சேவ் பண்ணுவோம். கிரீன், கோ கிரீன் இந்தியா. சில டிப்ஸ் நம்ம கூட கொடுக்கணும்னுட்டு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சேவிங் பண்ற அந்த ஆல்டிடியூட் சின்ன வயசுல இருந்தே வந்தா மட்டும்தான் அவங்க வந்து மணியை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம சேவ் பண்ணணும், பத்திரமா ஒரு இடத்துல சேவ் பண்ணணும்ன்ற அந்த சின்ன வயசுல நமக்கு அந்த தாட் அவங்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இன்னொன்னு நமக்கு இருந்த அந்த ப்ராப்ளம் வந்துட்டு அந்த காயின் முழுங்குறது அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு சீக்கிரமாவும் அவாய்ட் ஆகும். அங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது ஐடென்டி ஆகணும், அது காயின் ஐடென்டி ஆகணும். இது மாதிரி சின்ன பொருள் எதுவா இருந்தாலும் உண்டியில போறதுக்கு ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்தே பழகிடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசான பிறகு அது காயினு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்ச பிறகு அவங்க வந்து இந்த மாதிரி மணி பேங்க்ல வந்து இது மாதிரி இன்னும் ஆக்சுவலி இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி நான் ஒரு 4 கலெக்ஷன்ல வந்து மணி பேங்க் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்னு வந்து இரும்பு, இன்னொன்னு வந்து மரத்துல ஒன்னு வாங்கணும்னு நினைச்சேன், இன்னொன்னு வந்துட்டு மண் பானையில உண்டியல் வாங்கி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், இன்னொன்னு வந்து பிளாஸ்டிக்ல உண்டியல் டிசைன் டிசைனா நிறைய உண்டியல் இருக்கு அதெல்லாம் வாங்கி தரணும்னு நினைச்சேன். பட் இப்ப லாக்டவுனுங்கிறதால எங்கேயும் வெளியே போக முடியாததால இப்ப நான் இந்த ரெண்டு ஊண்டியில் வச்சுதான் இப்ப நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஹோப் யூ லைக் இட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்க பசங்களை ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க. இந்த லாக்டவுன்ல இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்து அவங்கள நீங்க எங்கேஜா வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களோட ஷேர் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ, பை.